அனைவருக்கும் அஸ்ட்ரோ சடையப்பாவின் வணக்கங்கள். இப்பொழுது ஒரு முக்கிய அறிவிப்புடன் நம்ம இன்றைய பதிவிற்கு செல்வோம். நமது சேனலில் லைவ் புரோகிராமிற்கு செய்வதற்கு லைவ் ப்ரோக்ராம், இந்த லைவ் ப்ரோக்ராமில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக மக்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜோதிட நண்பர்களும் பயன்பெறும் விதமாக ஜோதிட ரீதியாக சந்தேகங்களுக்கான கேள்வி பதில், அதற்கடுத்து ஜாதக ரீதியான அந்த ஜாதகத்தில் ஒரு கேள்விக்கான பதில், இது எல்லாமே வந்து லைவ் ப்ரோக்ராமில் நாம் நடத்துவதற்கான ஒரு முன்னேற்பாடுகளை செய்து கொண்டு இருக்கிறோம். இது வாரம் ஒரு நாளோ அல்லது வந்து 15 நாட்களுக்கு ஒரு முறையோ ஒரு லைவ் ப்ரோக்ராம் கொடுப்பதற்கான முயற்சியில் இருக்கிறோம். அந்த லைவ் ப்ரோக்ராமில் பொதுவான ஜோதிட சந்தேகங்கள் இருக்கும் இல்லையா, அந்த சந்தேகங்களையும் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி கேட்கலாம். அதற்கான அறிவிப்புகளை முன்னாடியே வந்து நான் கொடுத்துருவேன். அதற்கடுத்து ஜாதக ரீதியாக உங்களுடைய பெயர், ஜாதக ரீதியாக பிறந்த தேதி, மாதம், வருடம், பிறந்த நேரம், பிறந்த ஊர், இதெல்லாம் அந்த லைவ்லேயே நீங்கள் வந்து கொடுத்து உங்கள் ஜாதக ரீதியாக ஏதாவது ஒரு கேள்விக்கு பதில் பெற்றுக்கொள்ளலாம். அதற்கான வாய்ப்புகளையும் நாம் செய்ய தயாராக இருக்கிறோம். இப்படி ஒரு லைவ் ப்ரோக்ராம் யூடியூப் வாயிலாக நமது சேனலில் கொடுப்பதற்கான ஒரு முன்னேற்பாடுகளில் அடியேன் இருக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு, இந்த விகாரி வருடத்தில் ஏற்படக்கூடிய கார்த்திகை தீபமானது மிக அற்புதமான நாள் நன்னாள். ஒவ்வொரு வருஷமும் வந்து இந்த கார்த்திகை தீபம் வரும், ஒவ்வொரு வருஷமும் அந்த கார்த்திகை தீபம் வந்து மிக அற்புத நன்னாள் தான். ஆனால் இந்த வருடத்தில் அதை விட எல்லாத்த விட மிக மிக அற்புத நன்னாள் என்று சொல்லலாம். அதனால் சில விதிகளை வந்து நம்ம கடைபிடிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. இந்த இதில் வந்து என்ன விஷயங்கள் கடைபிடிக்கணும், என்ன விஷயங்கள் கடைபிடிக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த கார்த்திகை தீபமும் செவ்வாய்க்கிழமையும் இணைந்து வரக்கூடிய மிக அற்புத நாள் இந்த கார்த்திகை தீபம். அதாவது வந்து விகாரி வருஷம் கார்த்திகை மாதம் 24 தேதி, அதாவது ஆங்கில தேதி பார்த்தீங்கன்னா 10/12/2019 அன்று நிகழவிருக்கிறது. பௌர்ணமி கொஞ்சம் மாறி தான் வருது, இருந்தாலும் இந்த கிருத்திகை நட்சத்திரம் வருவதனால் நம்ம வந்து இந்த கிருத்திகை தீபத்திற்கு, கார்த்திகை தீபத்திற்கு, திருவண்ணாமலை தீபத்திற்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நன்னாள். இந்த நாளில் வந்து நாம் நல்ல விஷயங்களை, குபேர சம்பத்திகளை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கும், கண்டிப்பாக அதற்கு முதல் நாள் பரணி தீபம் ஏற்றியாக வேண்டும். தயவுசெய்து இந்த பரணி தீபம் ஏற்றாதவர்கள் இந்த கார்த்திகை தீபத்தில், அந்த கார்த்திகை தீபத்தன்று ஏதாவது வேண்டுதல் நீங்கள் வச்சிங்கன்னா அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறாத ஒரு சூழ்நிலை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து கண்டிப்பாக உண்டு. எப்படி ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து மூர்த்த கால் ஊன்றோமோ அல்லது வந்து முன்மொழிகிறோமோ, அதுபோல தான் இந்த கார்த்திகை தீபத்திற்கு பரணி தீபம் என்பது இந்த கார்த்திகை தீப நன்னாளில் நாங்கள் வேண்டக்கூடிய வேண்டுதல்கள் நிறைவேற அருள் புரிய வேண்டும் அப்படின்னு சொல்லி முன்னாடியே வந்து முன்மொழிதல் தான் இந்த பரணி தீபம். இந்த பரணி தீபத்திற்கு இந்த வருடம் விகாரி வருடத்தில் ஏற்படக்கூடிய கார்த்திகை தீபத்திற்கு முதல் நாளான பரணி தீபத்தன்று பரணி தீபம் ஏற்றி நீங்கள் வழிபட்டு, மறுநாள் கார்த்திகை தீபத்தன்று நீங்கள் வேண்டக்கூடிய சகல சம்பத்துகளையும் குபேரன் கொடுப்பதாக சொல்லப்படுகிறது. அப்போ இந்த குபேர சம்பத்தை நாம் பெறுவதற்கு இந்த கார்த்திகை தீபம் மிக முக்கியமாக இருக்கிறது. அதாவது வந்து இந்த கார்த்திகை தீபம் முக்கியத்துவத்தை இந்த பரணி தீபம் நிர்ணயம் பண்ணுகிறது. அதனால் இந்த கார்த்திகை தீபத்தை நாம் வந்து வணங்குவதற்கு முன்பாக முதல் நாள் வந்து பரணி தீபத்தை நீங்கள் வழிபட்டு சகலரையும் பெற்றுக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து உருவாக்கும். அதற்கடுத்து இன்னொரு முக்கிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமையும் கிருத்திகை நட்சத்திரமும் இணையும் நாள் பூமி வசிய நாள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பூமி வசிய நாள் என்பது மண் தின்றால் பூமி யோகம் கிடைக்கும் என்ற ஒரு பதிவு ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் வந்து நான் கொடுத்துருக்கேன். முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த லிங்க்கை வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஏன்னா இந்த மண் தின்றுதல் ஒரு விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து வீடு நிலம் வண்டி வாணி, அதாவது வந்து வீடு நிலத்துக்கு மண் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு மிக முக்கியத்துவம். நிறைய பேர் வந்து பணத்தை கையில் வச்சுக்கிட்டு கூட இடமோ அல்லது வந்து வீடோ கிடைக்காமல் இருக்கிறாங்க. அது போன்ற நபர்கள் அல்லது வந்து நம்மளுடைய 2-3 தலைமுறைகள் பார்த்தீங்கன்னா எந்த இடமுமே இருக்காது, வாடகை வீட்டிலே இருப்பாங்க. அப்படி நபர்கள் கூட இந்த கிருத்திகை அன்று அந்த மண் தின்றுதல் பூஜையை வந்து சிறப்பாக செய்து நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கான வீடு நிலங்களை தருவதற்கும் அந்த சிவபெருமானும் அந்த விஷ்ணுவும் ஏன் முருகப்பெருமானும் சகல தெய்வங்களும் அருள் புரியக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து இருக்கிறது.
எனவே இந்த பரணி, அதாவது வந்து இந்த கிருத்திகை என்று அந்த பரணி தெய்வத்திற்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பதும், அந்த மண் பூஜைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பதும், உங்களுக்கு சகல விதமான ஐஸ்வர்யங்களையும் பெற்றுத்தருவதற்கு எல்லா தெய்வங்களும் அருள் புரிவார்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது அஸ்ட்ரோ சடைப்பா. நன்றி, வணக்கம்.